ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்றைய நாள் விகாரி வருடம், ஐப்பசி மாதம் 23 9/11/2019 சனிக்கிழமை. இன்று சனி பிரதோஷம், மேல்நோக்கு நாள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. இன்றைய நாளின் திதி இன்று பிற்பகல் 3:40 வரை துவாதசி, அதற்கு பின்பு திரியோதசி. இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நாளின் குளிகை காலை 6:00 7:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:10. இன்றைய நாளின் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளின் யோகம் சித்த மரண யோகம். இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேஷம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 12 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வெளி வட்டாரங்களில் உங்களின் மரியாதை உயரும், பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும், பெரிய மகான்களின் தரிசனம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நினைவாற்றல் மேலோங்குங்க. பழைய நண்பர்களை கண்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. தொழிலில் புதுமையான யுக்திகளை கையாளுவீங்க. இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கிய நபர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது இளம் பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு போங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதா இருக்குங்க. வெளியிடங்களில் உங்களின் மரியாதை உயரும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க. மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. ரிஷபம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 11 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனை சம்பந்தமான தொழில் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வாகன பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கும். கலைஞர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் சீக்கிரம் சரியாயிருங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது சாம்பல் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். உங்களோட முயற்சிகள் ஈடேறுங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சகோதரர்களுடன் அனுசரிச்சு போங்க. பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்குங்க. மிருகசீடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுங்க. உங்களின் நினைவாற்றல் மேலோங்கும். மிதுனம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 10 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் நீங்கி அமைதி உண்டாகுங்க. மனதில் எண்ணிய செயல் திட்டங்களை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய எண்ணங்களாலும் சாதகமான முயற்சிகளாலும் பொருட்சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான நாளா இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது இளம் மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மிருகசீரன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மத்தவங்க கிட்ட விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கிய முடிவு எடுக்கிறதை தவிர்க்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க.
கடகம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 9 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால போட்டிகளில் வெற்றி அடைவீங்க. பங்காளிகளுக்கு இடையேயான உறவு நிலை மேம்படும். புதிய நபர்களின் நட்பால் தனலாபம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான சில சூட்சுமங்களை கத்துக்குவீங்க. மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்கள் உண்டாகும். அதனால இன்னைக்கு எதுலேயும் அவசரம் வேண்டாங்க. புதிய முயற்சியில ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சல்களை தவிர்க்கணுங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சக ஊழியர்களின் விஷயத்துல தலையிட வேண்டாங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உங்களோட உறவுகள் மேம்படும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் தனலாபம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் மாற்றங்கள் உண்டாகும். சிம்மம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 8 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. மறைபொருள் சம்பந்தமான ஞான தேடல் உண்டாகும். எதுலையும் நிதானத்தோட பொறுமையோட செயல்படணுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் பேசும்போது கவனமா இருக்கணுங்க. வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மதியத்திற்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்கணுங்க. அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமா உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது பழுப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது அமைதியை கடைபிடிங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்குங்க. மற்றபடி உங்களுக்கு உடல் நலத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 7 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பொது நலத்திற்காக நன்கொடைகளை கொடுப்பீங்க. இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். உயர் அதிகாரிகளுடன் சிநேகிதம் உண்டாகும். திருமண வரன்கள் சாதகமாக அமையும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். போட்டியில் எண்ணிய வெற்றி கிடைக்குங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே செஞ்சிருங்க. தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களோட ஆலோசனையை ஏத்துக்குவாங்க. வெளியூரிலிருந்து வரும் செய்திகள் உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவுறதா இருக்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது இள நீலம் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சிலருக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். துலாம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இளைய சகோதரர்களால் சுப விரயங்கள் உண்டாகும். இசைக்கலைஞர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையுங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டாகும். மனைகளில் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்குவீங்க. இன்று மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்குங்க. சிலருக்கு மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் பொறுமையை கடைபிடிங்க. சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். வெளியிடங்களில் சாப்பிட வேண்டாங்க. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாக இருக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது பச்சை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு சாதகமான நாளுங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் மேன்மை உண்டாகும். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 5 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதை தவிர்க்கணுங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். மதியத்திற்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்குங்க. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காந்த சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த வேதனைகள் குறையும். பிறருக்கு உதவி செய்யும் போது எச்சரிக்கையோட செயல்படணுங்க. தொழிலில் சக ஊழியர்களை அனுசரிச்சு போங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்
போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய முயற்சியில ஈடுபடுறதை தவிர்க்கணுங்க, உங்களோட வேதனைகள் குறையும். அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், வெளியிடத்தில் உங்களுக்கு பெருமை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுங்க, பேச்சில் மட்டும் கவனமா இருக்கணுங்க. தனுசு, இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்குங்க. சகோதரர்களை அனுசரிச்சு போங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. புதிய நபர்களின் நட்பால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். புதியவற்றை கண்டறிந்து புகழப்படுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளால் லாபம் உண்டாகும். திருமணத்திற்கு வரன் தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது ஆரஞ்சு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க. உறவினர்களால் லாபம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. மகரம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உறவினர்களால் சுப விரயங்கள் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து சுபிக்ஷம் உண்டாகும். இன்று உடன்பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிலருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுங்க. அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையா நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் எதிர்பாராத நல்ல திருப்பம் ஏற்படும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது பல வண்ண நிறங்கள் உள்ள ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான நாளுங்க. திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படுங்க. தொழிலில் சுபிட்சம் உண்டாகும். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மதியத்திற்கு மேல் மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. அறப்பணிகளால் நன்மைகள் உண்டாகும். ஞான உபதேசங்களால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். மாணவர்கள் கவனத்தோட படிக்கணுங்க. இன்னைக்கு எண்ணிய கடன் உதவிகள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது அடர் மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிரசித்தி பெற்ற தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளியிடங்களில் சாப்பிடுறதை தவிர்க்கணுங்க. உங்களுக்கு வெளியிடங்களில் உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. உங்களோட எண்ணங்கள் ஈடேறும். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு புதிய முயற்சியில ஈடுபடாம வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதலா கவனம் செலுத்தணுங்க. மதியத்திற்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவாங்க. அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் கூடுதலா கவனம் தேவைப்படுங்க. கூட்டாளிகளிடம் அனுசரிச்சு நடந்துக்கங்க. புதுவிதமான முயற்சிகளால் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். பொருளாதார மேம்பாட்டிற்கான எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது ஊதா நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். மத்தவங்க கிட்ட பேசும்போது அனுசரிச்சு பேசுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் உடல் அசதி ஏற்படும். உங்களுக்கு சாதகமான நாளுங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். தொழிலில் வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக அமைய இன்று சனி பிரதோஷம் ஆகையால் அனைவரும் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வணங்குவோம். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும்.